இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா மணல் கடிகாரம். இந்த மணல் கடிகாரத்தை வந்து நம்மளுடைய மாணவி செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அதுக்குரிய விளக்கம் என்னங்கிறத சொல்ல போறோம். இப்ப மணல் கடிகாரம் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்னா சாண்ட் கிளாஸ். முற்காலத்துல எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா காலத்தை அளக்குறதுக்கு அப்பெல்லாம் வந்து வால் கிளாக்கு டைம் பீஸ் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா சூரியன் உதிக்கிறது மறைகிறது அதை வச்சு கால நேரத்தை கண்டுபிடிச்சாங்க. இரவு பகல் இதுதான் முக்கியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு முறையா ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதுல ஒண்ணுதான் என்னன்னு சொல்றோம்னா இந்த மணல் கடிகாரத்துல என்ன பண்ணிருக்கிறோம்னா ரெண்டு பாட்டில் வச்சிருக்கீங்க. அந்த ரெண்டு பாட்டில ஒண்ணு வந்து நல்லா சலித்த மணல் இருக்கு. இந்த மணலை வந்து என்ன பண்றோம்னா நான் இப்படி திருப்புறேன். மேல இருக்கக்கூடியது வந்து கீழே கொட்டுதா இல்லையா, அப்ப கொட்டிக்கிட்டே இருக்கு இந்த மணல் பூரா. அப்ப இந்த மணல் கொட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குமா இல்லையா, அப்ப இந்த நேரத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா இவ்வளவு நேரம் இங்க இந்த மணல் பூரா இதை கொட்டுறதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகுதுனா அதை வச்சு காலத்தை நம்மளால என்ன பண்ண முடியும். அப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடம் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா அளவீட்டியல் படிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா. அப்ப அளவீட்டியல் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்றோம். அப்ப அந்த மெஷர்மெண்ட்ல பார்த்தோம்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பன்னாட்டு அளவு முறை. அதுல நீளம் கோன்னு கொடுத்திருந்தாங்க நீளம் லென்த். நீளத்தை எதுல அளப்போம் மீட்டர்ல அளப்போம். நிறைய எதுல அளப்போம் கிலோகிராம். காலத்தை எதுல அளக்குறோம் வினாடி. அப்ப அந்த வினாடியை அளக்குறதுக்கு தான் எவ்வளவு வினாடி இந்த மணல் மேல இருந்து கீழே கொட்டுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு காலத்தின் தன்மையை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க முடியும். தொடக்க காலத்துல இதை வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா நேரத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட முற்போக்கில் ஒரு கருவி தான் இந்த சாண்ட் கிளாஸ் மணல் கடிகாரம். சரி.